கோவையில் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சின்மையா பள்ளி முதல்வர் மீரா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடரும் போராட்டத்தால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் குருசாமி. அவர் தரும் நேரடி தகவல்களை தற்போது கேட்கலாம். குருசாமி, அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கின்றது? போலீசார் என்ன பதில் கூறுகின்றனர்? விவரங்களை பதிவு செய்யும். பாலா, 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் அந்த பள்ளியுடைய இயற்பியல் பேராசிரியரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் ஆசிரியர் தவறு செய்து தெரிந்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அவரை பாதுகாத்த பள்ளியினுடைய முதல்வர் மீரா ஜாக்சன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மாணவியினுடைய பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கோவை நகரினுடைய மாநகரினுடைய துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் மற்றும் வட்டாட்சியர் சந்திரா உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் வந்தபோது வீட்டின் முன்பு திரண்டிருந்த போராட்டக்காரர்கள் கடுமையாக முழக்கம் எழுப்பினார்கள். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழலானது நிலவியது. இதனைத் தொடர்ந்து சுமார் அரை மணி நேரம் வீட்டிற்குள் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை துணை ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். தற்போது இந்த பேச்சுவார்த்தையின் போது கோவை மக்களவைத் தொகுதியினுடைய உறுப்பினர் பி ஆர் நடராஜன் அவர்களும் உடன் பங்கேற்றிருக்கிறார். தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது முடிஞ்சது தற்போது அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரை அந்த உண்மையா பள்ளியினுடைய முதல்வர் மீரா ஜாக்சனை கைது செய்ய வேண்டும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. காலை 11 மணிக்கு துவங்கிய போராட்டமானது தொடர்ச்சியாக தற்போது வரை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீரா ஜாக்சனை பள்ளியினுடைய முதல்வர் மீரா ஜாக்சனை கைது செய்யும் முறை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் போராட்டம் காரணமாக இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலாக நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடமும் இந்த மாணவியினது பெற்றோர்களிடமும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாலா, கோவை உக்கடத்தில் பள்ளி ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அவருடைய வீட்டிற்கு முன்பாகவும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். களத்திலிருந்து செய்தியாளர் குருசாமி கூடுதல் விவரங்களை அளிக்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.